அந்த ஆட்டம் நிறைய தொன்று என்ன ஆயிருந்தா ஒரு பெரிய மாலிகுலர் மாதிரி ஆயிருக்கும். அந்த மாலிகுலா வந்து செல்லா என்ன இருந்தா ஒரு ஆர்கனஸா மாறி இருக்கும். அந்த ஆர்கனஸ் என்ன இருக்கும் ஒரு செல், அதாவது ஒரு உயிருக்குதான் ஒரு செல்லா மாறி இருக்கு. அந்த செல்லுல என்ன இருக்கும் ஒரு திஷு பண்ற அமைப்பு வந்துருக்கு. அந்த திஷு என்ன என்ன இருந்தா கடைசியா ஒரு ஆர்கன் அப்படிங்கிற ஒரு பார்த்து வந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அனாட்டமி பத்தி என்ன படிக்கிறோம், அதாவது அனாட்டமியோட ஃபாதர், அதாவது பிளான்ட் அனாட்டமியோட ஃபாதரை வந்து பார்த்தோம்னா நெம்பியா ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் யாரு ஃபாதர் ஆஃப் அனாட்டமி, அதோட ஃபாதர். இப்ப வந்து பிளான்ட பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். செடி அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த பிளான்ட பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அது அனாட்டமி. அது வேறுபட்டோ இல்லைன்னா தனிச்சோ ஒரு செயலை என்ன செய்யலாம், தொகுத்து செய்யுது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா திசு தொகுப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல வந்து திசு, அதாவது தொகுப்பா சேர்ந்து என்ன செய்யும், தனியா இருந்தாலும் சரி குப்பா இருந்தாலும் சரி அது தேவையான பணிகளை அதை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து டூ டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிரி சிஸ்டமேட்டிக் திசு, ரெண்டாவது பர்மனன்ட் திசு, அதாவது ஆக்க திசுகள் நிலைத்த திசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திசு சிஸ்டம் ஆகும். இதுல வந்து திசு சிஸ்டத்துல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒண்ணே டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், செகண்ட் ஒண்ணே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், ஒண்ணே வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு மூணு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் டெர்மல்னாலே நமக்கு என்ன எவிடன்ஸ்னு எடுத்துக்கலாம், அதுக்கு இன்னொரு பேரு எவிடன்ஸ் டிஷ்யூ சொல்லுவாங்க. எவிடன்ஸ்னா என்னாலே அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்ன சொல்லுவோம், எவிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த பிளான்ட பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர்ன்றது கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல என்னென்னலாம் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவிடன்ஸ் கிட்டு அந்த பிள்ளைகள் சொல்லுவோம், அதெல்லாம் பிரசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டொமேட்டோ பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டொமேட்டோங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதாவது ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் லீஃப்ல, கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவோம், ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமா தான் என்ன செய்யறது, ஃபுட் மேக் பண்ணும் இல்லையா. அது இங்க இருக்கு அவுட்டர் போஸ்ட் லேயரா இருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம தெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துல ஸ்டொமேட்டோங்கிறது கண்டிப்பா காணப்படுது. ஸ்டொமேட்டோங்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா ஹோல் மாதிரி நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டா இருக்குன்னா கியூட்டிகளும் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதெல்லாம் அடுத்தது ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இது நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுது, அதாவது பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் பாதுகாக்குன்னு பார்த்தோம்னா அதுல உள்ள இந்த டிஷ்யூல என்ன செய்யலாம், அது ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன பண்ணுனா ஹெல்ப் பண்ணுது, அப்சர்வேஷன் பண்ணுறது. வாட்டர் எல்லாம் வேர்ல இருந்தாலும் பிளான்ட்டுக்கு போகணும் அப்படி போகும்போது வாட்டர் மட்டும் இல்லாம சம் மினரல் எல்லாம் என்ன இருக்கும், சாயில பிரசன்ட் ஆயிருக்கும். வெறும் வாட்டர் மட்டும் வச்சு என்ன அது பிளான்ட் வளராது. அது மட்டும் இல்லாம அதுக்கு மினரல்ஸ் தேவை இல்லையா, அது டேரக்டா சாயில இருந்தாலும் போயாகணும். அப்படி போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, அதாவது வாட்டரும் மினரல்ஸும் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம், அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இது வந்து என்ன இருக்குன்னா எல்லாமே கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவோட டிஷ்யூ பார்ட்ஸும் இதுல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோ சிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளான்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒளிச்சேர்க்கை இருந்தாலும் என்ன செய்யும், ஃபுட் மேக் பண்ணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யுது, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன செய்யலாம், போட்டோ சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதும் அதுதான். ஏன்னா அதுதான் என்ன செய்யுது, போட்டோ சிந்தசிஸ் பண்ணுது. அது மூலமா உணவே தயாரிக்குது. அப்படி என்ன செய்யுது, தயாரிச்ச உணவை அதுவே பாதுகாத்து வச்சுக்குது, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன்னே வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இதுலதான் என்ன இருக்குன்னா சைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். நீங்க நிறைய கிளாஸ்ல சின்ன கிளாஸ் தான் பாத்துருப்பீங்க. சைலம் வந்து என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ணும், சைலம் வந்து எதை கடத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரை கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் எதை கடத்தும் பார்த்தா ஃபுட்டை கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டுல வச்சு ஒன்னே ஒன் மார்க்ல வந்து சின்ன கிளாஸ்ல இருந்தே வரல் தான். மாஸ்குலர்ல ரெண்டே தான் இருக்கு, ஒன்று சைலம் இருக்கு, இன்னொன்று ஃப்ளோயம் இருக்கு. சைலம்ங்கிறது வாட்டரை கடத்தும், ஃப்ளோயம்ங்கிறது ஃபுட்டை கடத்தும்.